தாமதிச்சிருந்தா வேற எடுத்து படிக்க போறேன். நல்ல வாக்கு ஓடிட்டு இருக்குது, நல்ல முறையா படிச்சிட்டு இருக்கிறேன். நீங்களா தொடர்ந்து பேசி நீங்களா பார்த்து நீங்களா வாக்கு நிறுத்திட்டா நான் பொறுப்பாக மாட்டேன். எச்சரிக்கைப்படுத்துறேன். கை நல்லா நீட்டுடாப்பா. என்ன படிக்கிற? மருத்துவர்கிட்ட போய் கூப்பிட்டு போனியடா முதல்ல மகனை. என்ன சொன்னாங்க மருத்துவர்? நல்லா இருக்கா? ஆனா ஒரு நேரம் புத்தி ஒரு நேரம் இல்ல, பித்தும் பேயுமா அவன் குளத்தை மாத்தி 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 பேசுறானா இல்லையா? ஒரு மாதிரி வீட்டுல சேட்டை பண்றான். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி புத்திக்கு மாறாட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். உண்மையா பொய்யா? உண்மை. சரி, உடுக்கடிச்சுட்டா தெரிஞ்சு போயிடலாம். என்ன ஏதுன்னு ஒரு நேரம் ஒரு புத்தி ஒரு சிந்தனை ஒரு குழப்பத்துல இருக்கிற அண்ணப்பா இவனுக்கு கோளாறு அப்பா. ஒரு நேரம் கோளாறுடப்பா, ஒரு கூட திங்க மாட்டான், சுகமா தூங்க மாட்டான். அது வருது இது வருது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ஏதோ பெணாத்திரப்பா சொல்றானா இல்லையா? என்ன சொல்றான்? கையெல்லாம் முறுக்கறான். வெட்டு வந்த மாதிரி தூங்க மாட்டாங்களாம். வலுப்பு மாதிரி வருதான்னு கேளுடா. வருதுமா? இது சுமார் ஒரு 6 மாசத்துக்கு முன்ன என்கிட்ட வந்திருந்தாங்க. அந்த வலுப்பு வராம இருந்துச்சு, இப்ப மறுபடியும் அந்த வலுப்பு வருது. நான் மறுபடியும் வர சொன்னேன் மகனை கூட்டிக்கிட்டு வாராங்கல்ல. ஒரு தடவை வந்து கனி கொடுத்தோடனே நல்லாயி போச்சுன்னா வர்றது இல்ல, மறுபடியும் வந்தா தான் வராங்க. யாரா இருந்தாலும் அப்படித்தான். மகளை பத்தி கேட்க வந்தேன், மகளை பத்தி பார்க்க வந்தேன், மகளை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன். பெத்த மகளுக்கு உத்தரவு, பெத்த மகளுக்கு கணக்கு, பெத்த மகளுக்கு உத்தரவு. அவங்களுடைய கணக்கு வந்திருக்குது, அவங்களுடைய பாடம் வந்திருக்குது. மகள் வந்திருக்கிறாளா? கூப்பிடு பாக்கணும். கூட்டிட்டு வாங்க. யாராரு மகளை கூட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வாங்க. 1, 2, 3, 4, 5. அம்மா பேச்ச கேக்கல, மனசுல அறகுறையா இருக்குது. வேற ஒரு திட்டத்துல இருக்குது, வேற ஒரு பாதையில போறா.
மதுரை காளியோட குழந்தை நான் குறிப்பாக்க இருக்கிறேன், உங்க அம்மா உங்களை பாப்பன்னு கூப்பிட்டு நான் முன்னையும் பார்த்ததில்ல பின்னையும் பார்த்ததில்ல, உங்க வாக்கு வந்திருக்குது இது உண்மையா பொய்யா? வந்துட்டு கதைச்சல உங்களை பார்க்க முடியாது சொல்லல திரும்பி போயிட்டேன், இப்ப வர்ற கதை மாதிரி சொல்லல மாத்திரை பண்ணி போங்க காலையில எழுந்துட்டு வந்திருக்கேன். நான் நாளைக்கு தானே வந்திருக்கேன், எனக்கு நல்லா நடக்கிறது நேரம் தட்டி விட்டு போயிருது. வர்ற என்ன பாக்க முடியாம கூட்டறதுக்கு போயிடுறேன், வர முடியல வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெண்டே பதில் ஆசைப்படுறியா ஆசைப்படலையா? யார் அது சொல்லு, டக்குன்னு சொல்லு. சபரி ஒன்னு ரெண்டு மூணு அவனு விரும்புறானா? எத்தனை வருஷமா இந்த காதல்? நல்ல பெண்ணதான் சேர்த்து வச்சுரடி. வேணாமானா மக வந்து இன்னைக்கு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற அவனோட, நீ பிரிதினா எப்படி பிரிப்ப? சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையை நீ ஏன் கெடுக்கிற? கெட்டவனா இருந்தா பிரிச்சு போலாம், அவன் நல்லவனாச்சு அவனை எடுத்து நீ பிரிப்பி சொல்ற. படிக்க வேண்டிய வயசு படிக்க வேண்டிய வயசு தான். இப்பயா கல்யாணம் பண்ணிக்கிறனாவ? பதில் சொல்லு. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறனாலா? இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்ப அவனோட போறேன்னு சொன்னாலா? சொன்னியாயா? அப்புறம் எதுக்கு அவங்கள பிரிக்க நினைக்கிற? உன்னதான் கேக்குற, இப்பயா உங்களை பிரியம் பிரிக்க நினைக்கிற? இன்னைக்கு அவங்களுக்கு காலம் இருக்குது, நேரம் இருக்குது, நீங்க எவ்வளவோ காலம் இருக்குது. அவங்களும் நல்லா படிச்சு ஒரு பட்டதாரி ஆகி நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி வை. இதுல என்ன உனக்கு குறை? அந்த பையன் தப்பானவனா? நான் அந்த பையன் ஏதாவது அப்படி இப்படி இருக்கிறவனா? இல்லையே, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், நல்ல பையன் தானே. நீ உனக்கு என்ன இப்படி? நீ தாராளமா பொண்ணு கொடுக்கலாம்ல? உண்மையான காதலுக்கு இந்த காலியே துணை இருப்பேன், பொய்யான காதலுக்கு நான் துணை இருக்க மாட்டேன். இது உண்மையான காதல், இதை எப்படி பிரிக்கிறது? இதை எப்படி நம்ம பிரிச்சு பாக்குறது? இதுக்கு எனக்கு பதில் சொல்லு முதல்ல. சரிம்மா, நல்லபடியா படிச்ச ஒரு வேலை போட்டுவாங்க. நான் கேட்கறேன், சொல்றதை கேட்டுக்கோ. மகளுக்கு எந்த தொந்தரவும் இல்ல, மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆயா தொலைபேசி பண்ண வெளியே வச்சுட்டு வா, தொலைபேசி வெளியே வச்சுட்டு வா. போன் ஆரம்பிச்சிருக்கீங்க. மகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, மகள் நல்லவதான், அவன் அவன் மேல விரும்பிட்டு இருக்கிறா, தாராளமா நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவன் நல்லவன் தான், கெட்டவன் கிடையாது. நல்லா படிக்கிட்டோம், நல்ல முறையா வேலைக்கு போயிட்டோம், நல்லா சம்பாதிக்கிட்டோம், நல்ல முறையா புத்தியோட வாழ்ட்டும். நான் சேர்த்து தரேன், நானே சேர்த்து வைக்கிறேன். என் கோயிலே வந்து கூட கல்யாணம் நடக்கட்டும். இது உண்மையான காதல், நான் இங்க பிரிக்க மாட்டேன். அவன் தப்பானவனா இருந்தா நானே இவளை கூப்பிட்டு இப்ப நீ பிரிஞ்சுக்கோ, இவன் வேண்டாம், கெட்டவன், உன் வாழ்க்கைய சரியில்லை நான் சொல்லியிருப்பேன். சரியா? அவ எடுத்துக்கிற முடிவு நல்ல முடிவு தான். அவ என்ன திறமை நினைச்சு வந்தா, மதுரகாளியம்மா அடிச்சு விடுவாங்கிறாங்க, மதுரகாளியம்மா உண்மையெல்லாம் சொல்லி விடுவாங்கிறாங்க, அதனாலேயே நம்ம இங்க போலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனக்குழப்பத்திலே இருந்தான். ஆனா இப்படி ஒரு வாக்கு வரும்னு அவளுக்கே தெரியும், அவளுக்கே தெரியல. ஒரு வாக்கு வரும், நம்மளை சேர்த்து வைப்பா அம்மா அப்படின்னு இவளுக்கே தெரியல. உண்மை அதுதானே? நீ உண்மையா இருக்கிற, அதனால நான் சேர்த்திதான் வைக்கணும். பிரிச்சா இந்த பாவம் எனக்கு வந்துடும். உன் அம்மா சொல்றானோ அடுத்தவங்க சொல்றவனோ நான் காதலை பிரிக்க மாட்டேன். தாராளமா உன் காதலை நான் வாழ வைக்கிறேன். தாராளமா நீ இப்ப அவனோட வாழலாம். படிச்சு முடிச்சு நல்ல வேலையில போய் சேர்ந்து முறப்படி உங்க வீட்டுக்கு வந்து அவனை பொண்ணு கேட்க சொல்லு. உங்க அம்மா அவன் நானே கொடுக்க சொல்றேன். சரியா? கொஞ்சம் குடும்ப வாக்கு படிச்சிடறேன், கேட்டுக்கோ. மன சிக்கல், மன குழப்பம், மன கஷ்டம். 10 ரூபாய் கைக்கு வந்தா 10 ரூபாய் கைக்கு கிடைக்கும். பரதேசம் போன வாழ்க்கை, 10 ரூபாய் லாபம் இல்ல. கத்தத்துல கண்ணீரா கலங்கி போய் தவளிக்கிற, தொட்டது தொடங்குல, வச்சது விளங்குல, அத்தனையுமே சோதனை. அடிமுடி பார்த்தாச்சு, ஆபத்துல நின்னாச்சு. கொண்டவன் செரியிருந்த உரை ஏறி சண்டை போடு, மன்னவன் செரியிருந்த மாளிகேறி சண்டை போடு. இன்னைக்கு மண்ணும் போயிடுச்சு, பொண்ணும் போயிடுச்சு, கொண்டவனும் போயிட்டான். நானு காணா பொண்ணுக்கு போனா நின்னு நான் வாழுறம்மா. என் பிள்ளைங்களுக்கு ஒசர வாழு. எம்மல 1008 பழிப்பட்டம், 1008 தேவடியா பட்டம். எம்மளை கட்டி தீந்தாங்க, என் பிள்ளைங்களுக்கு ஒசரம் உயிரை வச்சு நான் இன்னைக்கு வாழ்ந்து வரேன். நான் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா வரணும், என் பிள்ளைங்க நல்லா பொழைக்கணும், அதுங்க கேவலமா போகப்படணும். நீ காப்பாத்தி கொடுன்னு கேட்க
உன்னை நான் பாராட்டுறேன். இத்தனை கஷ்டத்துல கூட பிள்ளைங்களை தப்பு தண்டாவுக்கு விட்டு பொழங்கலை விட்டு வேலை செஞ்சு கூட பிள்ளைங்க வௌத்த வளர்த்திருக்கிற அதெல்லாம் நீ நல்லா இருப்பாங்க. உன் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. அவளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கும். நான் கூட இருந்து மாலை எடுத்து முடிச்சு கொடுக்குறேன். இது சத்தி வாக்கு உன் கஷ்டம் பல மாதிரி வளர்த்து பனி மாதிரி விளக்கி தரேன். சரியா திங்கிற சத்தம் மண்ணில் போட்டேன். என்ன வேலை செஞ்சிட்டு வெளியில மாத்திட்டு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உள்ள படவெடுப்பு.